அனைவருக்கும் வணக்கம். அடுத்த மாதத்திலிருந்து பருவமழை அதாவது மான்சூன் ஆரம்பம் போகிறது. மான்சூன் பீரியடில் பருவமழை நேரத்தில் நீர்வளை துறை மூலமாக அனைத்து ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் பண்ணதுக்காக அனைத்து நடவடிக்கை இப்போ நீர்வல் துறை மூலமாக அனைத்து ஏற்பாடுகள் இப்போது விரைவில் துரிதமாக நடைபெறுது. அதாவது சொன்னால் அனைத்து ஏரிகள் அனைத்து அணைகள் நீர்த்தேக்கங்கள் எல்லா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சொன்ன சேர் போராடல் மூலமாக அங்கே நடத்த அது கரை ஃபுல்லாக நடத்திட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது எங்கேயும் பராமரிப்பு செய்யறதுக்காக தேவை இருக்குது பார்த்துட்டு சை செய்கிறதுக்காக இப்போது நடவடிக்கை தீவிரமாக நடக்கிறது. அதே நேரத்தில் அணைகளுடைய கதவுகள் அது மேலே பண்ணிட்டு கீழே எல்லாம் பராமரிப்பு செய்யிட்டு ஃபங்க்ஷனிங் இப்போது செக் பண்ணுறது. இதோடைய முழுமையாக தமிழ்நாட்டில் அனைத்து இடத்துல செக் பண்ணிவிட்டு அதோடைய ரிப்போர்ட் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்ப மாதிரி இப்போது உத்தரவு பண்ணிட்டோம். அந்த பணி துரிதமாக நடக்கிறது. சமீபத்தில் ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ் ஒரு நியூஸ் ஐட்டம் வந்தது புண்டி ரிசர்வாயர்லேயே கொஞ்சம் லீக் மாதிரி வந்தது. ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே அதை அரெஸ்ட் பண்ணிவிட்டு சரி பண்ணிட்டோம். ஸோ அது பணி துரிதமாக நடக்கிறது. அது மட்டும் இல்லை டேம் உடைய சுலிஸில் எங்கே எங்கே பராமரிப்பு செய்கிறதுக்காக தேவை இருக்குது அதெல்லாம் இடத்துல வேலையை நடக்கிறது. இது நம்ம கீழ் லெவலில் மட்டும் விடலை அனைத்து மண்டலத்தில் ஒரு கண்காணிப்பு குழு வச்சுட்டு அவங்க ஃபுல்லாமே விரைவில் பணி பண்ணுறதுக்காக நம்ம எல்லா ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை இப்போது அந்தந்த நகராட்சி சென்னையும் அதே மாதிரி மற்ற நகராட்சியில் ஒரு ஒரு ஜோனுக்காக அங்கே எப்படி வடிகால் இருக்குது எப்படி மழை நீர் போகிறது அதை பார்த்துட்டு அங்கே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் கிளியர் பண்ணுறதுக்காகவும் அலாங் வித் நகராட்சியும் நம்ம ஆக்ஷன் பண்ணுறோம். மாநகராட்சியும் நகராட்சியத்துலேயும் இது ஆக்ஷன் எடுத்துருக்கிறோம். அது ஜோனல் லெவலில் நம்ம பண்ணியிருக்கிறோம். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் நடத்திட்டு அதில் நீர்வல்துறை தவிர மட்டும் இல்லை வருவாய்த்துறையும் உள்ளாட்சியும் நகராட்சியும் மாநகராட்சியுடைய அணைகள் அவங்க கூப்பிட்டு மெட்ரோ வாட்டர் டுவாட் வாட்டர் ஒரு ஒரு ஜோனில் இது கோஆர்டினேஷன் பண்ணிவிட்டு எல்லாம் சரி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லை எங்கே எங்கே நமக்கு தேவை இருந்தால் அல்லது நீர் தேக்க பகுதி இருக்குது அங்கே சேண்ட் பேக்ஸில் மணல் தயார் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் பொருட்கள் இப்போது வைக்கிறதுக்காக வேலை நடக்கிறது. அதையும் முழுமையாக தமிழ்நாட்டில் நடக்கிறது. இங்கெங்கே தண்ணீர் தேக்க மாதிரி நிலை இருந்தால் அங்கே ஜேசிபி மற்ற எல்லா இயந்திரங்கள் நம்ம மொபிலைஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்காக ஃபார் சென்னை மாநகராட்சி கடந்த சனிக்கிழமை 18ஆம் தேதி அனைத்து செயலர்கள் ஆணையர்களுடைய ஒரு மீட்டிங் நடந்தது. அதுலேயும் ஜோனல் லெவலில் எப்படி பருவ காலத்தில் தண்ணி தேங்கக்கூடாது வெள்ளம் வரக்கூடாது அதுக்காக பண்ணியிருக்கிறோம். அனைத்து ஏரிகள்லேயும் அணைகள்லேயும் 24x7 மணி நேரம் அங்கே கண்காணிப்பு உண்டு. ஏதாவது எங்கேயும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் உடனுக்குடன் உயர் அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடுகள் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லை எங்கே எங்கே நெடுஞ்சாலை துறையுடைய வடிகாலில் பிரச்சனை இருக்குது அதையும் நம்ம அனைத்து துறை சேர்ந்துட்டு எல்லா பணிகள் பண்ணுறோம். ஸோ இந்த பருவமழையில் தண்ணி வந்தாலுமே மழை வந்தாலுமே எங்கேயும் தண்ணி தேங்காதே தேங்கா உடனுக்குடன் காலி பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடுகள் பண்ணுறோம். எல்லா கடலோர் இருக்குது இடத்துல எங்கெங்கே ஆற்று போயிட்டு கடலில் சேர்ந்துருது அங்கே துறைமுகங்கள் திறந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக பணி இப்போது தீர்வமாக நடக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ல பிரகாரம் ஏற்கனவே ஜோனல் பிளான் தயார் பண்ணியிருக்கிறோம். இப்போது நகராட்சி மூலமாகவும் அதே நேரத்தில் மெட்ரோ வாட்டர் மூலமாக அந்த பணி துரிதமாக நடக்கிறது. இப்போது இன்னொரு ஒரு 10-15 நாள் இருக்குது அதுக்குள்ள எல்லாம் சரி பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கே நீர் வழியில் எங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது முயற்சி பண்ணுவோம். அது மட்டும் இல்லை எங்கெங்கே ஆக்கிரமிப்புகள் இருக்குது அல்லது எங்கெங்கே செடிகள் இருக்குது அதெல்லாம் எடுக்கிறதுக்காக எல்லா பாடல்கள் பண்ணியிருக்கிறோம்.
அது அதையும் அதையும் அதோடைய ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டி பார்க்கறதுக்காக, அது மட்டும் இல்லை எங்கெங்கே சைக்ளோன் ஷெல்டர் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டி பார்க்கறதுக்காக உத்தர பண்ணிட்டோம். அது பண்ணி தொடர்ந்து நடுகிறது. ஆமாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இது உள்ளாட்சியும் அதே நேரத்தில் நகராட்சியும் நீர்வளத்துறை சேர்ந்துட்டு பண்ணணும். ஸோ உள்ளாட்சித்துறை மூலமாக அந்த பணிகள் நடக்கிறது. அதை உங்களுக்கு சொல்லிட்டோம், கலெக்டருடைய தலைமையில் இது மாதிரி ஒரு பிளான் தயார் பண்ணிவிட்டு துருந்துமே நடத்திட்டே இருக்கிறது. அதே நேரத்தில் அதிகமான கண்காணிப்பு செலுத்தணும். அதுக்காக நான் கலெக்டர்ஸ்க்கு கடிதம் எழுதணும். சார் சொல்லியிருந்தாங்க மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் அவர்களே அனைத்து துறைகளுடைய ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் நடத்திட்டு முறைப்படியாக இப்போ காலி பண்ணிட்டே இருக்கிறோம். எங்கெங்கே நீர் வர்றதுக்காக அல்லது நீர் போகிறதுக்காக வழியில் எங்கேயும் தடங்கள் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்தந்த கலெக்டர்ஸ் ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. இங்கேயும் மூணு கலெக்டருக்கும் நம்ம சொல்லிட்டோம். கடலில் நீர் கலக்குது, தூர்வார பணிகளுக்காக நம்ம ஏற்கனவே இப்போ சமீபத்திலே ஜியோ கொடுத்துட்டோம். எல்லா பணிகள் முடி நடக்கிறது, சீக்கிரம் முடிச்சிடும். மழைநீர் வடிகால் சார், கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு அசோக் நகர் ஒரு பள்ளி கட்டடம் வந்து மழை ஒரு சில கொஞ்ச நாள் பெஞ்சு மழைக்கே வந்துச்சு. இதே போன்ற மாநிலம் முழுவதும் இந்த பள்ளி கட்டடங்கள் அனைத்து பொதுப்பணித்துறைக்கு உள்ளே இருக்குது. அனைத்து கட்டிடங்கள் பார்த்துட்டு அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி ஸ்டேபிலிட்டி இருக்குது எல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எங்கெங்கே தேவை இருக்குது கரெக்டும் பண்ணியிருக்கிறாங்க. குறுகிய நேரத்துக்கு உள்ளே எல்லா பணிகள் முடிஞ்சிடும். சென்னையை பொறுத்தல காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியுடைய மீட்டிங் இப்போது வரது மண்டே அன்றைக்கி நடக்க போகிறது, டெல்லியில் நடக்க போகிறது. அதில் நம்ம இது சம்மந்தமாக நிறைய விவாதிக்கிறோம். தமிழ்நாடு கேரளா இன்டர்ஸ்டேட் வாட்டர் இஷ்யூ வந்து லாங் ப்ராஜெக்டாக சார், எப்பவும் இன்டர்ஸ்டேட் வாட்டர் நம்ம பேச்சுவார்த்தையிலே ஒரு அக்செப்டபிள் சொல்யூஷன் வந்தால் தான் பண்ண முடியும். ஸோ சென்ற வாரமே அந்த மீட்டிங் நடந்தது. அது மீட்டிங்கில் ஒரு சில நல்ல ஆலோசனைகள் வந்தது. அதை வச்சுட்டு ஒரு டெக்னிக்கல் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்காக துரிதமாக வேலையை நடுகிறது. எனக்கு நம்பிக்கை இருக்குது, சீக்கிரம் இதுக்காக ஒரு நல்ல சொல்யூஷன் வெளியே வரும். மாநில முதலமைச்சருடைய கவனிக்க நம்ம கொண்டு வந்துட்டோம். டெஃபினெட்லி அவங்களுடைய வழிகாட்டில் நல்லா முடிவு வரும். சென்னையை பொறுத்தல மழைநீர் வடிகாலும் குடிநீர் கால்வாய்களும் ஒரே பகுதியில் இருக்கிறது. அதை வந்து சரியான தூர் வரல, நமக்கும் அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் இது மாதிரி பிரஸ் உடைய என்ன தகவல் வருது உடனுக்குடன் அதுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கிறோம். ஸோ அந்தந்த பகுதியில் இது என்ன ஜோனல் மேப், ஜோனல் ஏன் நம்ம இந்த மாதிரி தயார் பண்ணுறோம், இதுதான் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பகுதியில் இன்டர் டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன், உதாரணத்துக்காக கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்குது, மெட்ரோ வாட்டர் இருக்குது, ஹைவே டிபார்ட்மெண்ட் இருக்குது, பொதுப்பணித்துறை இருக்குது, நீர்வளத்துறை இருக்குது, எல்லாம் சேர்ந்து பண்ணணும். ஸோ அந்த பிளான் இப்போ தயார் ஆகிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்தந்த பணிகள் நடத்திட்டே இருக்குது, அந்தந்த துறை பண்ணியிருக்கிறாங்க. இது இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷனுக்காக மட்டுமே இந்த பிளான் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். சீக்கிரம் அது ஏற்கனவே இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்ப ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது இந்த அரசுடையாவும் முயற்சி இருக்குது, நம்மளே பண்ணிட்டே இருக்கிறோம். இது படிப்படியாக தான் வரும், ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. ஆனால் இது நல்ல ஆலோசனை, நம்மளே முயற்சி பண்ணியிருக்கிறோம். டெஃபினெட்லி இந்த நேரத்தில் அதிகமான இந்த மாதிரி பண்ணுறதுக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீர்வளத்துறை ஒரு தனித்துறை பிரிக்கிறதுக்காக அதுதான் காரணம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளில் அதிகமான கவனிக்க கொடுக்க முடியும். அது பிளான் படியாக தொடர்ந்தே அதில் பணிகள் நடத்திட்டே இருக்குது. அதே நேரத்தில் மாதம் நம்முடைய மரியாதைக்குறை தலைமைச் செயலர் இது ஆய்வு செய்திருக்கிறாரு. பணிகள் தீவிரமாக நடுகிறது. நீர்மன்றத்தை
ना इतने अब संबंध पेचवार अगे सामान इन प्रिंसिपल तैयार आईटा अगे वड़ी इंप्रूवमेंट केरला स्टेट वाइल्ड लाइफ बोर्ड क्लियर सीक्रम क्लोजा पड़ी तौर नम्बर फालो पड़िटे।